அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லாந்தனையேத்து. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அறிவுறுத்தலாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினைத அருட்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாதம் மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும், புறைபடா மனமும், பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன். உண்பனே நீனும் உடுப்பனே நீனும் உலகரை நம்பினேன், எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன். கைவிடையலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல சிவபரம் பொருளின் திருவருட்கருணையினால் இன்று ராமகிருஷ்ண மடத்து குழந்தையான சுவாமி சிவானந்தர் அவரை பார்க்க இருக்கிறோம். தாரக்நாத் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். சுவாமி சிவானந்தர் அப்படிங்கக்கூடியது அவருடைய தீட்சா நாமம். ஆற்றல் மிக்க செயல்திறன் கொண்ட இவ்வுலகம் உருவாகுவதற்கு, அதாவது ஆற்றல் மிக்கதாகவும் செயல்திறன் கொண்டதாகவும் இவ்வுலகை உருவாக்குவதற்கு 100 இளைஞர்கள் இருந்தால் போதுமானது என்பது சுவாமி விவேகானந்தரின் அருள்மொழி. உலகம் முழுக்கும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கும்போது 100 இளைஞர்களுக்காக பஞ்சம் வந்து விடப்போகின்றது என்று நம் அனைவருக்கும் தோன்றும். விவேகானந்தர் கூறிய அந்த இளைஞர் வந்து மனித நேயமும் மனித பண்பும் தொண்டு மனப்பான்மையும் கொண்டவர்கள், அவர்களைத்தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அவர் லிஸ்டில் அதான் மனிதர்கள். மனிதர்கள் அப்படிங்கக்கூடியது மனித நேயம், தொண்டு மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற சுவாபம், வைராக்கியம், ஞானம் இவைகளெல்லாம் கொண்டவர்கள் தான் இளைஞர்கள். இவர்களுக்கு தான் கொண்டவர்கள் தான் மனிதர்கள். அப்படி இளைஞர்களை அவர் வந்து 100 பேர் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே திருத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைய நமது தேவை வந்து இளைஞர்களாகிய மனிதர்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்ன இளைஞர்களாகிய மனிதர்கள் தான் இன்று நாட்டிற்கு தேவை. அப்படி மனிதர்கள் உருவாக்கிவிட்டால் நாடு நலம் பெறும், மனித நேயம் மேம்படும். அப்படி ஆற்றல் மிக்க மனிதர்களையும் தொண்டுள்ளம் கொண்ட மனிதர்களையும் உருவாக்குவதில் மிக பெரும் பங்கு ராமகிருஷ்ண மடம் வகிக்கின்றது. அந்த ராமகிருஷ்ண மடத்தில் உருவான மா மனிதர் சுவாமி சிவானந்தர் அப்படிங்கக்கூடியவர். அவருடைய இந்த ராமகிருஷ்ண மடத்து தொண்டர்களுடைய வரலாற்றில் அற்புதம் அநேகம் உள்ளது. ஆனால் நான் எந்த அற்புதத்தையும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லலை. ஏன்னா இப்போல்லாம் நம்ம எல்லாருக்குமே அற்புதங்கள் தான் ஆன்மீகமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம வந்துட்டோம். அப்படி இல்லை, அற்புதங்களும் நடக்கும், நடக்காமலும் இருக்கலாம். அற்புதங்களும் அதிசயங்களும் மட்டுமல்ல ஆன்மீகம் என்பது. ஆன்மீகம் என்பது நம்மளது நாடி நரம்புகள் ஒவ்வொன்றையும் பக்குவப்படுத்தி அந்த ஆன்ம எழுச்சி மிக்க ஒரு உணர்வு நிலைக்கு தள்ளப்பட்டு பேரண்ட நாயகனை ஈற்று நமக்குள்ள ஈர்த்து பற்றி பிடித்து கொள்ளும் அளவிற்கு அந்த உடலாகிய ஆண்டனா வலுவுள்ளதாக அமைய வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம் என்பது. இறைவனை நமக்குள் கொண்டு வரும் ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கும் ஒரு கலவையே ஆன்மீகம் அப்படிங்கக்கூடியது. அப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா மனித நேயம், மனித பண்பு, ஜீவகாருண்ய பணி, அப்புறம் வந்து சகிப்புத்தன்மை, ஞான பக்தி வைராக்கியம் இவைகள் இயல்பாக வந்துவிடும். அல்லது இவைகள் இயல்பாக இருந்தால் நம்ம உடல் வந்து பேரண்ட நாயகனை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வலுமிக்க ஒரு ஆண்டனாவாக செயல்படும். தாரக்நாத் வந்து இயல்பாகவே அவங்க அப்பா வந்து ஒரு தலை சிறந்த வக்கீல். அவங்க தன்னுடைய பையனையும் உயர்கல்வி பயிற்றுவிக்க வேண்டும் என்னும் எண்ணத்தில் அவர் வந்து தன்னுடைய பையனை எல்லா விதமான தகுதிகளும் உடையவனாக ஆக்குவதில் மிகுந்த பிரயாசம் எடுத்துக்கொண்டார். விளையும் பயிர் முளையிலே என்பதற்கேற்ப அவரும் கல்வி கேள்விகளில் மிக திறமையாக வந்தார். ராமகிருஷ்ண மடத்து தொண்டர்களுடைய சிறப்பு அம்சமே ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வரலாற்று
பின்னணி கொண்டது தான் அதனுடைய சிறப்பு அம்சம். தாரகநாத் சனுடைய சகோதரிக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டில் வந்தாங்க. அவங்க தாரக்நாத்தை பார்த்த உடனே தன் வீட்டில் உள்ள பெண்ணை தாரக்நாத்துக்கு கொடுத்துட்டு தாரக்நாத் சகோதரியை தன் வீட்டு பையனுக்கு எடுத்துக்கொள்வதாக அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா தாரக்நாத்தினுடைய பண்பும் அவருடைய உயர் கல்வியும் அனைவரையும் ஈர்க்கும் வண்ணமாக இருந்ததுனால இந்த பொண்ணை எடுத்துட்டு அந்த பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுத்தா நம்ம பொண்ணு ரொம்ப நிம்மதியாக வசதியான வீட்டில் வசதி பண்பாடான ஒரு ஆடவனை திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்வாள் அப்படின்னு அவங்க வீட்டில் நினச்சாங்க. அதையே ஒரு விதியாகவும் நிர்பந்தமாகவும் அவங்க வந்து சொன்னாங்க, உங்கள் வீட்டு பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னாங்க. எல்லாரும் வந்து உன் கையில் தான் இருக்குது சகோதரனுடைய வாழ்வு, உன் கையில் தான் இருக்குது சகோதரியுடைய வாழ்வுன்ன உடனே சகோதரியினுடைய வாழ்விற்காக வேண்டி தன்னை வந்து அர்ப்பணித்து கொள்வதற்கு தாரக்நாத் முன் வந்தார். இயல்பாகவே அவருக்கு வந்து ஒரு தியானம் அதில் ரொம்ப மனம் ஒன்றி இருந்தார். ஒரு ஒப்பற்ற மோன நிலையில் ஒன்றி இருப்பதை தான் அவர் மனம் எப்போதுமே விளைந்தது. ஆனால் அவங்க வீட்டில் பண்ண நிர்பந்தத்தினாலையும் இவருக்கு விதி அவ்வாறு இருந்தது அப்படிங்கிறதுனாலையும் இவர் வந்து திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார். நித்திய காளி தேவி அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய பெயர். நித்தியம் காளி தேவியாக அந்த பேரண்ட நாயகனுடைய குண்டலினி ஆற்றலை உள்வாங்கும் சக்தியாகவே அந்த நித்திய காளி தேவி இருந்தார். நித்திய காளிகிட்ட அவர் வந்து தன்னுடைய மனோபாவம் இப்படி உள்ளது, நான் வந்து உன்னை காளி மகாதேவியாகவே நான் பார்க்கிறேன், என்னால் உடல் சார்ந்த எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்க இயலவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ தான் என்னை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா காலில் விழுந்துட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, பாருங்க இதுதான் வந்து பேரண்ட நாயகனுடைய திருக்கருணை போல இருக்கு. அந்த அம்மா சொன்னாங்க, நானும் அவ்வாறே விரும்புகின்றேன், அதனால் உங்களுக்கு எந்த வகையிலும் என்னால் தொந்தரவிடாது, நீங்கள் எந்த மோன பரவசத்தை விரும்புகின்றீர்களோ அந்த மோன பரவசத்தில் நானும் லயிக்க விரும்புகின்றேன், நீங்கள் நாம் இரண்டு பேருமே இணைந்த அந்த பயிற்சியை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே தாரக்நாத்தும் நித்ய காளிதேவியும் அவ்வாறே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ராமகிருஷ்ணரை சந்திக்கக்கூடிய பேர் இருவருக்குமே கிடைத்தது. தாரக்நாத்தை மனப்பூர்வமாக குருதேவர் ஏற்றுக்கொண்டார். குருதேவருடைய காலில் விழுந்து அவருடைய காலை கெட்டியாக பற்றி கொண்டு தனக்கு என்றும் நிரந்தரமாக ஒரு அருள் அனுபவ நிலையில் தோய வேண்டும், அதுக்கு எனக்கு கருணை பண்ணுங்கள், ஏன்னா இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பரவச நிலை போவதும் வருவதுமாக உள்ளது, இது இப்படி இருக்கக்கூடாது, நான் நிரந்தரமாக அந்த அருளில் தோய வேண்டும் அப்படின்னு அவர் காலை பிடிச்ச உடனே அற்புதமான ஒரு உணர்வு, ஒரு பரவச நிலை, இவரோடு ஒளிந்திருந்த ஆண்மை எழுச்சி அப்படியே விழித்து கொண்டது. அப்படியே ஒரு மிக மோனமான ஒரு நிலையில் இருந்தார். அப்புறம் குருநாதரும் அதற்கான அருளை இவருக்கு செய்தார். இவர் இயல்பாக வேதாந்தம் சித்தாந்தம் இந்த மாதிரி பல துறைகளில் பயிற்சி பெற்றார். தான் வந்து யாரையும் எதற்காக வேண்டியும் சார்ந்து இருக்கக்கூடாது, பேரண்ட நாயகனை மட்டுமே சார்ந்து வாழணும், குருதேவருடைய அனுபவத்தை சார்ந்து வாழ வேண்டும், வேறு எதையுமே சார்ந்து வாழக்கூடாது அப்படிங்கக்கூடிய இதில் உறுதியாக இருந்தார். அதனால் இவர் உயர் கல்வி படிச்சிருந்ததுனால அரசு துறையில் மிக எளிதாக இவருக்கு ஒரு வேலை கிடைத்தது. அங்கே இருந்துக்கிட்டே யோகக்கலையினுடைய செம்மையை உலகுக்கெல்லாம் பறைசாற்றக்கூடிய அளவிற்கு இவர் தானும் கற்று பிறருக்கும் கற்பித்தார். இவர் கற்ற யோகக்கலை மூலமாக பல அற்புத ஆற்றல்களை பெற்றார். அந்த அற்புத ஆற்றல்களை எல்லாம் பயன்படுத்தி உயிர்குலத்திற்கு அவ்வப்போது ஏதேனும் ஒரு வகையில் தொண்டு செய்து கொண்டே தான் இருந்தார். ஆனால் தான் அற்புத ஆற்றல் படைத்தவரனோ தன்னால் இத்தனை அற்புதங்களையும் இயற்ற முடியும்னோ ஒரு லவலேசம் கூட அவருக்கு எண்ணமே வரல. ராமகிருஷ்ணபிரம்மம் சரை குருவாக ஏற்றுக்கொண்டு யார் எது செய்தானாலும் அது குருவருளும் திருவருளும், குருவருளும் திருவருளும், அதே மாதிரி தான் அவருடைய மனநிலை இருந்தது. ராமகிருஷ்ணபிரம்மம் சார் கையாலேயே அவர் வந்து துறவு ஏற்றுக்கொண்டார். சுவாமி சிவானந்தர் அப்படிங்கக்கூடிய தீட்சா நாமம் தாரக்நாத்திற்கு கிடைத்தது.
தனக்கு கிடைத்த அற்புத ஆற்றல்களையும் தான் வகித்த பதவியினுடைய பதவி மூலமாக வந்த வருமானங்கள் அனைத்தையுமே ராமகிருஷ்ண மடத்து சேவைக்கே இவர் பயன்படுத்தினார். தனக்கென இவர் எதுவுமே வச்சுக்கலை. ஒரு முறை வந்து வம்சி அப்படின்னு ஒரு பையன், அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனது பெற்றோர் வந்து சுவாமிகிட்ட அழுது புலம்புனாங்க. அப்போ சிவானந்தர் வந்து எவ்வளவோ கதைகள்லாம் எடுத்து சொல்கிறார். உலகத்தில் வந்து ராமச்சந்திரமூர்த்தியை பிரிஞ்சதுனால தசரதன் ஒருவன்தாம்மா உடனடியாக இறந்துருக்கிறான், மீதி எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை பிரிந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் வந்து உலகத்தில் சகஜம், யார் யார் எந்தெந்த விதி வினை வாங்கி வந்தார்களோ அதை அனுபவிப்பதுதான் முடியும்னு, புத்திர சோகம்ங்கிறது கடத்தற்கு அரியது, அது எனக்கு நன்றாக தெரியும், ஆனாலும் நான் உனக்கு வந்து என்ன கைமாறு சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல தங்கம், நீ வந்து வருத்தப்படாதேன்னு அந்த பெற்றோர்களை எவ்வளவோ தேத்துறாரு. அவங்க வந்து எழும்பவே இல்லை. உங்களால் முடியும் குருதேவா, அற்புதங்கள் அநேகம் செய்து வருகின்றீர்கள், எங்களுக்காக வேண்டி ஒரு அற்புதம் செய்யுங்க தயவுசெய்து, நாங்கள் வந்து உங்களை ஓயாது தொந்தரவிக்க மாட்டோம். ஒரு முறை அற்புதம் செய்து என்னுடைய பையன் வம்சியை நான் ஒரு முறை என் கண்ணால் பார்த்து விட்டால் அதன் பிறகு நான் உங்களை எந்த வகையிலும் தொந்தரவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணி முடித்தவுடனே ஒரே ஒரு முறை பார்ப்பதற்கு திருவுருள் சம்மதம் இருந்தால் போதுமானதா, அதுக்கப்புறம் நீங்கள் தொந்தரவிக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கட்டாயம் நிச்சயம் தொந்தரவிக்க மாட்டோம், ஒரே ஒரு முறை மட்டும் எங்களுக்கு அந்த திருக்காட்சியை காட்டி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வம்சி வந்து, உங்களுக்கு குருநாதருடைய அருளும் பேரண்ட நாயகனுடைய திருக்கருணையும் உங்கள் மீது விழும், அப்போது நீங்கள் அந்த அனுபவத்தை உணர்ந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் தியானம் பண்ணும்போது இவருடைய அருகில் இருந்து அமைதியாக இருந்த அந்த பெற்றோருக்கு இவர்களுக்கே தியான அனுபவம் வந்தது. ஒரு பரவச நிலையில், ஒரு மோன நிலையில் இவர்கள் ஆழ்ந்து விட்டார்கள். இவர்களுக்கு வெளி உலக பிரங்கையே வரவில்லை. மாலை வரை இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த நாளையிலிருந்து இதுவரை புத்திர சோகத்தால் பீடிக்கப்பட்டு நின்றும் இருந்தும் கிடந்தும் அழுதும் தொழுதும் பல வகையில் அந்த புத்திரனுக்காக வேண்டி இவர்கள் தங்களுடைய மனதையெல்லாம் அதிலே அலைவாய விட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது ஒரு மோன மௌனத்தில் இவர்கள் கரைந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு இவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இவர்களுடைய காதில் குருநாதர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தைகள், அது ஒரு தெய்வீக ஒளியாக ஒளியாக அவர்களுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. இவர்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்களோ, இவங்க பையனை நினைக்கிறாங்களோ, அந்த பேர் உணர்வு குருநாதர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பரவச நிலையை எப்போதெல்லாம் நினைக்கின்றார்களோ அப்போதெல்லாம் இவர்களுக்கு ஒரு தெய்வீக ஒளி இவர்களை சூழ்ந்து பரவி கொண்டது. அந்த குருநாதருடைய வார்த்தைகளில் ஒரு ஒலி அலைகளில் ஒரு தெய்வீகம் இருந்து இவருடைய காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. எப்படியும் வம்சி நம் முன்னால் காட்சிப்படுவான் அப்படின்னு அவர்களுடைய எண்ணம் வீணாகலை. வந்து அவங்களும் பிரார்த்தனை வந்து ரொம்ப வச்சாங்க. பிரபு, நாங்கள் ஆண்டவனுடைய இந்த பரவச நிலைக்கு பிறகு எல்லாரும் இறைவனுடைய திருவடி அனுபவத்திற்கே ஏங்கியிருக்காங்க. நான் ஒன்றே காணணும்னு நான் போய் என் குருநாதர்கிட்ட போய் கேட்டுட்டேன். ஆனால் கூட எனக்கு இன்னும் பந்தபாசத்துலேருந்து விடுதலை அடைய முடியலை. பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் நின் பாதமலர் அழகினை பாவி பார்க்கில் கண்ணேறுபடுமன்றோ ஐயா, கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய். என்ன, நான் வந்து இறைவனுடைய திருவடி அனுபவத்தை பார்க்கணும்னு நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன், நினைக்கணும். ஆனால் நான் என் பையனை பார்க்கணும், இறந்து போன அந்த ஆன்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறேனே அப்படின்னு அவங்களுக்கு நினைவெல்லாம் வருது. குருநாதருடைய சந்நிதி விசேஷம் இந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது. பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் நின் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமன்றோ ஐயா, கனவினேனும் காட்டென்றால் காட்டுகிறாய். கருணை ஐயோ, என் மட்டில் கருணை இதாயா, உன் சொற்கள் வந்து ஆற்றல் மிக்கதாக ஒரு ஒலி அலைகள் வந்து பேரொலியை தாங்கி வருவதாக நான் உணர்ந்தேனே. கருணை ஐயோ, விண்ணேராம் அறி முதலானோர்க்கு அரிய ஞான விருந்தே, என் கண்ணே மெய்வீட்டின் வித்தே, தண்ணேறு மொழி தணிகைமணியே, ஜீவகா சாட்சியாய் நிறைந்தருளும்
சகஜ வாழ்வே, சிவஜாட்சியாய் நிறைந்தருளும் சகஜ வாழ்வே, எனக்கு ஜீவனுக்கு ஜாட்சியாக சகஜ வாழ்வு அருள் அப்பா, என் பையனை ஒரு முறை காண்பதற்கு எனக்கு திருக்கருணை பண்ணப்பா அப்படின்னு அவங்க வேண்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அதே தெய்வீக பரவசத்தில் அவர்கள் இருக்கும்போது குருநாதருடைய ஆசியாலும் பேரண்ட நாயகனுடைய திருக்கருணையாலும் அந்த பரவச நிலையில் அவர்களுக்கு ஒரு உணர்வு தென்பட்டது. அந்த உணர்வு அவர்களுக்கு மகோன்னதமாக அவருடைய மகனுடைய இருப்பை காட்டி கொடுத்தது. அவருடைய மகன் வந்து பேரண்ட நாயகனுடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கிறான், அவரை நினைந்து பாடிக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய குழந்தை இறைவனுக்கு அருகில் இருந்து பாடிக்கொண்டிருக்கும் காட்சியை கண்ட பிறகு, ஐயோ இப்படி ஒரு அருள்நிலை பெற்ற அந்த குழந்தையை நான் வந்து புரிந்து கொள்ளவில்லையே, இப்போ வந்து அவன் இவ்வளவு உன்னதமான நிலைக்கு போயிருக்கிறானே, எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு மீண்டும் அதே தெய்வீக பரவசத்தோடு வந்து குருநாதர்கிட்ட சொன்னாங்க, சுவாமி நாங்கள் வந்து இப்போ சலனமே படலை, உங்களுடைய கருணையால் என்னுடைய பையனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லாங்க. அப்போ உங்களை மாதிரி ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு அழைக்கின்ற ஒரு மிக பெரும் புனித ஆன்மாக்களால் மட்டுமே எங்களை தேற்ற முடியும், அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்தேனே தெரியலை சுவாமி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காலில் வந்து உள்ளுறாங்க. எல்லாரும் எல்லாம் குருநாதருடைய திருக்கருணை, பேரண்ட நாயகனுடைய அருள் வல்லபம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். ஒரு முறை சுவாமிஜி வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அறையில் உட்காந்து. அப்போ சுவாமிஜியிடம் அருள் உபதேசம் வாங்குவதற்கு ஒரு பெண்மணி வரா. அந்த பெண்மணி இளம் விதவையாக ஆயிட்டால் அதுக்கு பிறகு அவளுடைய வாழ்வியல் விஷயமே வேறு மாதிரி போயிட்டு, அந்த அம்மா வந்து வேறு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டா, அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மிக உன்னதமாக இறைவனை நினைத்து வேண்டுறா. ஒவ்வொரு கணமும் அழுறா, இறைவன்கிட்ட போய் அழுறா, எனக்கு எப்படியாவது காட்சி கொடு, பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் நின் பாதமலர் அழகை எனக்கு காட்டி கொடு, நான் பாவிதான், நான் பார்க்க முடியாது தான், ஆனால் எனக்கு எப்படியாவது உன்னுடைய அருள் அனுபவம் வேணும், உன்னுடைய அருள்நிலை வேணும், அழறா 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 அழுதுகிட்டே இருக்கிறா. சுவாமி சிவானந்தர் பற்றி கேள்விப்பட்டு அவ அங்கே வரா. அங்கே வந்து அந்த அம்மா வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அங்கே உள்ள அணுக்க தொண்டர் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றையெல்லாம் சொல்கிறாங்க. நான் இளம் விதவை, நான் பல வகைகளில் நான் என்னுடைய வாழ்நாளை வீணாக கழித்து விட்டேன், சொல்லுவதற்கு கூசக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன். குருநாதருடைய திருக்கண் பார்வை என் மீது பட்டால் அறிமுதலானோர்க்கு அரிய ஞான வித்தை உள்வாங்கி கொண்டவர் நமது குருநாதர், அவருடைய திருக்கண் பார்வை என் மீது பட்டால் என் கண்ணே மெய்ஞான வீட்டின் வித்தே, அது எனக்கு என் கண்ணில் ஒளியாக இருக்கும், மெய்ஞான வீட்டிற்கு என்னை அழைத்து செல்லும், என்னை தயவுசெய்து குருதேவரை பார்க்க அனுமதி கொடுங்கள் அப்படின்னு ரெண்டு கையும் ஏந்தி அந்த அம்மா அவ்வளவு வேண்டுதல் வைக்கிறாங்க. இவர் அந்த அம்மா ஒரு புழு மாதிரி பார்த்தார் அந்த அணுக்க தொண்டர். இவங்கள்லாம் உபதேசம் கேட்டு உலகத்துக்கு என்ன ஆகப்போகுது அல்லது அவங்களுக்கு தான் என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவருடைய பார்வை இருந்தது. ஆனால் அவர் வந்து அதுக்காக வேண்டி அந்த அம்மா வந்து வருத்தப்படலை, ஏன்னா தான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியுது. இந்த அளவுக்கு அவருடைய கதையை கேட்டதே அந்த அம்மா வந்து தனக்கு பெரும் பேர் அப்படின்னு தான் அந்த அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் எப்படியாவது என்னை குருநாதர்கிட்ட அனுப்புங்க, என்னை எப்படியாவது குருநாதர்கிட்ட அனுப்புங்க, நான் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் எப்படியாவது தேடிக்கொள்ளணும், குருவை ஒரு முறை பார்த்தால் போதும், அந்த உன்னதமான ஆன்மாவை நான் ஒரு முறை தரிசித்தால் என்னுடைய பாவங்கள் அத்தனையும் கழுவி விடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் அவர் அருட்புணலால் துடைத்து விடுவார், அதனால் எனக்கு வந்து என்னுடைய நெஞ்சத்து அழுக்கு துடைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஆற்றல் மிக்க குருதேவரை நான் அணைஞ்சிருக்கேன், தயவுசெய்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவை இவர் அனுமதிக்கவே இல்லை. சிவானந்தர் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கவர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிடுகிறார். உதவியாளர் வேகமாக போடுறார், யாராவது உபதேசம் பண்ண அங்கே வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதே பெண்மணி வந்திருக்கிறாங்களான்னு வேற கேட்குறாரு. ஆமாம் ஐயா,
அவர்கள் ஏதேனும் உன்னிடம் கதை கூறினார்களா? ஆமாம். ஒன்றும் வேண்டாம். உடனடியாக கங்கையில் குளித்துவிட்டு அரை மணி நேரத்திற்குள் அந்த அம்மாவை இங்கே அனுப்பி வை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு பிரார்த்தனை பளிச்சிருச்சு பாருங்க. கருணை நிறைந்து அகமும் புறமும் துளிம்பி வழிந்து உயிர்க்கலாம் கலைகனாகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய், சிதையாஞான பொருள் நிறைந்த மறையமுதம் பொழிகின்ற மலர்வாயோய், பொய்யனேன் தன் மருள் நிறைந்த மன கருங்கல் பாறையும் உள்கசிந்து உருக்கும் வடிவத்தோயே. இந்த பாடலுக்கு இலக்கணமாக திறந்தார் பாருங்க. கருணை நிறைந்து அகமும் புறமும் துளிம்பி வழிந்து உயிர்க்கலாம் கலைகனாகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையவன் அவன், சிதையாஞான பொருள் நிறைந்த மறையமுதம் பொழிகின்ற மலர்வாய் உடையவன், பொய்யுடைய அனைவர்களுடைய மனக்கருங்கல் பாறையும் உட்கசிந்து உருக்கும் வடிவமுடையவன். அந்த ஞான குரு ஒரு நொடியில் அப்பெண்ணை கங்கையில் குளித்து விட்டு வர சொல் அப்படின்னு சொல்லும். இந்த அணுக்க தொண்டர் ஓடிப்போய் அந்த அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. அந்த அம்மா அப்படியே குளிச்சுட்டு இங்கே வராங்க. பிரபு, என்னையும் ஒரு பொருட்டாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவகனே. அவங்க மனசு அல்லறது. எப்படிப்பட்ட கருணையை செஞ்சிட்டார்! கருணை நிறைந்த முகம், அருளோடு பொருளும் நிறைந்த அந்த திருக்கண்கள், அதை பார்த்து பார்த்து அந்த அம்மா வந்து ஏங்கி அழுகுறாங்க. சுவாமியுடைய திருமுன்னர் விழுந்து வணங்கி, பிரபு பிரபு பிரபுன்னு வாய் அரற்றுகின்றது. வழுக்கி விழுந்தவர்களையெல்லாம் கரையேற்ற வந்த நமது குருநாதருடைய சரணம், அந்த சரணடைந்த அன்பர்களுக்கு அபயம் அளிப்பது தான் எனது வேலையை தவிர நீ கவலை வேண்டாம் குழந்தாய், அவனுடைய திருக்கருணையால் உனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து அருள் உபதேசம் கொடுக்கின்றார். இது அந்த அம்மாவுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கியது. ஏன்னா எப்படியோ ஒரு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுமாங்க, எப்படியோ ஒரு வினை இருந்தது, அந்த வினையை அனுபவித்து விட்டார். அடுத்து குருநாதர் உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து அந்த அறையை தன்னுடைய புடவையால் துடைத்து எடுத்து அந்த பாத துளிகளை எல்லாம் தன்னுடைய உடம்பில் பூசிக்கொண்டார், தன்னுடைய வாயில் போட்டுக்கொண்டார். நலிந்தவர்களுக்கெல்லாம் அருளும் எனது குருவே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குருதேவருடைய திருவடியில் விழுந்து வணங்குறாரு. உங்களுடைய உபதேசம் என்னை மனம் கடந்து நிற்க வைத்தது, மொழி கடந்து நிற்க வைத்தது, ஒளி கடந்து நிற்க வைத்தது, உடல் கடந்து நிற்க வைத்தது, உணர்வும் கடந்து நிற்க வைத்தது குருதேவா. இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு அந்த அம்மா அழுது அரற்றி, இதுவே எனக்கு மோனத்திற்கான வழி, ஞானத்திற்கான வழின்னு அப்படியே போயிட்டாங்க. எல்லா அன்பர்களும் சுவாமிஜியை பற்றி பேசும்போது அவர் மனம் கடந்தவர், மொழி கடந்தவர், உடல் கடந்தவர், உணர்வும் கடந்தவர், தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கும் அந்த அனுபவ நிலையை கொடுக்க வல்லவர். மகா சித்துக்கள் அனைத்தும் வைத்திருந்தானாலும் அவர் அதை வந்து எந்த ஆடம்பரத்திற்கும் பயன்படுத்தாமல் மிக நெருக்கடியான நேரத்தில் நோய் தீர்ப்பதற்கும் இது மாதிரி அவரை சரணடைந்த தொண்டர்களுக்கு உதவி செய்வதற்குமே பயன்படுத்தி கொண்டார். கடைசி வர குருநாதருடைய திருவடியையே நினைந்து கொண்டிருந்தார். குருனுடைய பரமஹம்சருடைய திருவடி நிழலை ஒரு நாள் அவருடைய பரிபூரணத்தை உணர வேண்டும் என்று நினைந்து அதில் மூழ்கி அப்படியே சரணடைந்து விட்டார். சிவானந்தர் மாதிரி ஒரு மீஞ்ஞானி பற்றிய சிந்தனை சிந்திப்பதற்கு இறைவன் நமக்கு கொடுத்து வச்சுருக்கானே அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். அந்த சிந்தனையில் நாமும் மூழ்குவோம். திருவுருள் குட்டி வைக்க நாளைக்கு யாரை சிந்திக்க வைத்துள்ளாரோ அதை சிந்திப்போம்.